காங்கிரஸ் எம்எல்ஏ ஆஷா குமாரியை பெண் போலீஸ் ஒருவர் திருப்பி அறைந்த சம்பவம் இணையத்தில் தீ போல பரவியது. இந்த சம்பவம் குறித்து பெண் போலீஸ் தற்போது விளக்கம் அளித்துள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்தது. இதுகுறித்து ஆலோசிக்க இமாச்சல் தலைநகர் ஷிம்லாவில் ஆலோசனைக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். கூட்டம் நடைபெற்ற இடத்தில் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது காங்கிரஸ் எம்எல்ஏ ஆஷா குமாரியை உள்ளே விடாமல் போலீஸ் தடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஆஷா குமாரி பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் போலீசை கன்னத்தில் அறைந்தார். சற்றும் யோசிக்காத அந்த பெண் போலீஸ் எம்எல்ஏவை திருப்பி கன்னத்தில் அறைந்தார். இந்த வீடியோ காட்சி இணையத்தில் வைரலானது. பெண் போலீசின் துணிச்சலை பலரும் பாராட்டினர். ஆனால் அதே சமயம் எம்எல்ஏவை அடித்தது தவறு என்றும் சிலர் விமர்சனம் செய்தனர். இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்ட ராகுல் காந்தி போலீசை அடித்தது தவறு என்று எம்எல்ஏ ஆஷா குமாரிக்கு அட்வைஸ் கொடுத்துள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ள பெண் போலீஸ், காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டோம். அந்த சமயத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக வந்த எம்எல்ஏ ஆஷா குமாரி உள்ளே விடுமாறு சத்தம் போட்டார். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது, சற்று பொறுத்திருங்கள் என்று கூறினேன். ஆனால் அவர்கள் நான் யார் என்று தெரியுமா என்று கூறிக்கொண்டே என்னை தாக்கினார். 3 தடவை என்னை கன்னத்தில் அறைந்தார். என்னை தற்காத்துக் கொள்ளவே நான் திருப்பி அறைந்தேன். அதற்கு பிறகுதான் அவர்கள் எம்எல்ஏ என்பது எனக்கு தெரிய வந்தது. அவர்கள் மீது வழக்கு தொடுத்துள்ளேன். எனக்கான நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.